PGTV HD. பிரதம மந்திரியுடைய கூற்றொன்று வெளியாகி இருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்றச் சொல்லி நாடு பூராகவும் நாங்கள் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இருந்தோம். இங்கே காங்கேசன் துறையிலே இருந்து அம்பாந்தோட்டை வரைக்கும் 25 மாவட்டங்களுக்கும் நாங்கள் பிரயாணமாக சென்று அதற்கு வலு சேர்த்தோம். 23 நாட்கள் அந்த போராட்டம் நடைபெற்றது. அதுக்கு முன்னதாகவும் பல இடங்களிலே மக்களுடைய கையெழுத்து போராட்டம் நடத்தப்பட்டது. ஒரு இடத்திலேனும், ஒரு சிங்கள நகரத்திலேனும் எங்களுடைய போராட்டத்துக்கு எதிராக ஒருவர் கூட குரல் கொடுக்கவில்லை. நாடு முழுவதும் இந்த சட்டம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற சூழ்நிலையிலே அதை அகற்றுகிற போர்வையிலே அதைவிட மோசமான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை இப்பொழுது வர்த்தமானிலே பிரசுரித்திருக்கிறார்கள். பிரதம மந்திரி சொல்லுகிறார், ஏப்ரல் மாதத்திலே இதை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார். இதற்கு எதிராக நாங்கள் எழ வேண்டும், அனைத்து மக்களும் எழ வேண்டும். எல்லா மக்களையும் மிக மோசமாக பாதித்த பயங்கரவாத தடுப்பு சட்டம், தமிழ் மக்களை விசேடமாக பல தசாப்தங்களாக பாதித்த சட்டம். ஆகவே அந்த சட்டத்தை மாற்றுகிறதாக சொல்லி, அந்த சட்டத்தை நீக்கி விடுகிறதாக சொல்லி, அதைவிட மோசமாக மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் இன்றைக்கு வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சட்ட மூலத்திலே எந்த நடவடிக்கையையும் பயங்கரவாதமாக காட்ட முடியும். ஏற்கனவே இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே வரவிலக்கணம் கிடையாது, பயங்கரவாதத்துக்கு வரவிலக்கணம் கிடையாது. சில குற்ற செயல்கள் மட்டும் அடையாளப்படுத்தப்பட்டு அவை குற்றமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் புதிதாக கொண்டு வருகிற சட்டத்திலே பயங்கரவாதத்துக்கு ஒரு மிக பரந்த வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும், எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அது பயங்கரவாத குற்றமாக அது காணப்படும். ஆகையினாலே இருக்கிறதை விட மோசமான ஒரு சட்டத்தை, இருக்கிற சட்டத்தை நீக்குகிற போர்வையிலே கொண்டு வருகிற அரசின் இந்த செயல்பாட்டுக்கு நாங்கள் விரோதமாக குரல் எழுப்புவோம். முழு நாட்டையும் இதற்கு எதிராக நாங்கள் கிளந்த பண்ணுவோம். நீதிமன்றத்துக்கு வேணுமானால் செல்லலாம் என்று நீதியமைச்சர் சொல்லுகிறார். நீதிமன்றத்துக்கு செல்லுவோம். ஆனால் நீதிமன்றத்திலே செல்லுகிற போது அது அரசியலமைப்புக்கு மாறானதா இல்லையா என்பதை பற்றி மட்டும்தான் நீதிமன்றம் சொல்லுமே தவிர, இது என்ன விதமான பாதிப்புகளை சமூகத்திலே ஏற்படுத்தும், இளைஞர்களுக்கிலே ஏற்படுத்தும் என்பதை நீதிமன்றம் சொல்லாது. ஆகையினாலே இதற்கு எதிரான பாரிய போராட்டத்தையும் நாங்கள் நடத்துவோம். இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சி கையேந்துகிற ஒரு ஆட்சி, மற்ற நாடுகளிலே சென்று பிச்சை எடுக்கிற ஒரு ஆட்சி. அதிலே இருந்து எங்களுடைய நாடு மீள வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. எங்களுடைய மக்களும் இதனாலே பாதிப்படைகிறார்கள். ஆனால் பொருளாதார மீட்சி என்பது தனியே ஒரு பொருளாதார மீட்சியாக இருக்க முடியாது. நாட்டு மக்கள் அனைவரும் சமமாக நடத்தப்படுகிற போதுதான் நாட்டிலே இருக்கிற சகல சமூகங்களுக்கும், சகல சமயங்களுக்கும், சகல இனத்தவர்களுக்கும் சமமான ஒரு நிலைப்பாடு கொடுக்கப்படுகிற போதுதான் அந்த நாட்டிலே சுபிட்சம் ஏற்படும். ஆகையினாலே பொருளாதார உதவி கொடுக்கிற நாடுகளிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், இப்படியான ஒரு அடக்குமுறையை, இன்றைக்கு சைவ சமயத்துக்கு எதிராக செய்யப்படுகிற இந்த அடக்குமுறை அப்பட்டமாக செய்யப்படுகிற போது, பட்டப்பகலிலே அரச ஏவலாளிகளினாலே செய்யப்படுகிற போது, அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க போகிறீர்களா? அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுகிற போது இது வெறுமனே ஒரு பொருளாதார பிரச்சனை என்று மட்டும் நீங்கள் காண்பிக்க போகிறீர்களா? அப்படி செய்தால் இந்த நாடு படுகொலைக்குள்ளே விழும். இந்த நாடை மீட்டெடுக்க எவரும் முன்வர முடியாது. ஆகையினாலே ஆட்சியாளர்களுக்கும் வெளிநாட்டிலே இருக்கிற அனைத்து நாட்டு தலைவர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, இந்த நாட்டிலே பூர்வீகமாக வாழுகிற தமிழ் மக்கள், சைவ மக்கள், அனைத்து மக்களும் சம உரிமையோடு வாழ வேண்டும். தங்கள் தங்கள் பிரதேசங்களை நிர்வகிக்கிறதான அந்த ஆட்சி உரிமை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த அதிகார பகிர்வை நான் செய்வேன் என்று ஜனாதிபதி
வாய்கிழிய சொல்லுவது மட்டும் போதாது, அதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது. அரசியலமைப்பில் இருக்கிற அதிகார பயிர்வையாவது உடனடியாக செயற்படுத்த வேண்டும். அப்படி செய்யாமல் வெறுமனே ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை நான் மீட்டெடுக்கிறேன், அதற்கு பிறகு மற்ற விடயங்களை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவதை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே இன்றைக்கு எழுந்திருக்கிற விசேடமாக இன்றைக்கு சைவ சமயத்துக்கு எதிராக சைவ சமய இலச்சினைகளை அடையாளங்களை அழித்தொழிக்கிற இந்த நடவடிக்கைக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். இதற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவோம். இதை எங்களை அடக்க முடியாது. என்ன காரணத்தை வைத்தும் எங்களை அடக்க முடியாது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்து கூட எங்களை அடக்க முடியாது. ஆகையினாலே அனைத்து மக்களுக்கும் விசேடமாக சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்லுகிற விடயம், சொல்லுகிற செய்தி இதுதான். எங்களுடைய மக்கள் அனைவரையும் நாங்கள் அணிதிரட்டி இந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடுவோம். மக்களிடத்திலேயும் கேட்கிறோம், இதை பாராமுகமாக இருந்துவிட வேண்டாம். இந்த அடக்குமுறை ஒவ்வொன்றாக வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கும். இந்த நாட்டிலே இருக்கிற மற்ற சமூகங்களுக்கும் சொல்லுகிறோம், இன்றைக்கு இது எங்களை பாதிக்கிறது, தங்களை பாதிக்கவில்லை என்று நீங்கள் இருந்துவிட்டால் நாளைக்கு நிச்சயமாக உங்களையும் பாதிக்கும். ஏற்கனவே பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எப்படியாக அனைத்து மக்களையும் பாதிக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே உரிமைகளுக்காக, சமத்துவத்துக்காக, ஆட்சி பகிர்வுக்காக அனைத்து மக்களும் எழுந்து எங்களோடு போராட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இந்த வேளையிலே முன்வைக்க விரும்புகிறோம். நன்றி. BJTV HD.